ஒரு எஜமா தன்னுடைய கழுதைகளை கூட்டிக்கிட்டு காட்டுப்பகுதியில் நடந்து போயிட்டு இருந்தானாம்மா அந்த எஜமா நீண்ட நேரம் நடந்ததுனால சற்று ஓய்வு எடுக்கலான்னு அவர் ஓய்வெடுத்து கொண்டு இருந்தாரான் அப்போ இந்த கழுதை விளையாண்டு கொண்டு இருந்ததான் விளையாண்டு கொண்டு இருந்த கழுதை அந்த பக்கம் கிணறு இருந்ததை பார்க்காம கிணத்துல தவறி விழுந்துடுச்சான் கிணறு ஆழமாக இருந்ததுனால அந்த கழுதை அடியில் விழுந்துடுச்சு அந்த எஜமா எவ்வளவோ முயற்சி செய்தானா அந்த கழுதையை மேலே தூக்க அந்த கழுதையோ பயந்து மிகவும் கத்துச்சான் அந்த முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பார்த்துட்டு இந்த கழுதையை மீட்க என்னால முடியலை மிகவும் சோர்ந்து போய் அங்க இருந்து ஆசையா வளர்த்த அந்த கழுதையை விட்டுட்டு அங்க இருந்து அவன் செண்டறான் அந்த கழுதை யாராவது நம்மள காப்பாற்ற வர மாட்டாங்களா தன்னோட எஜமானே விட்டுட்டு போனதை நினைச்சி அந்த கழுதை அழ ஆரம்பிச்சிருச்சு நேரம் ஆக ஆக அந்த கழுதைக்கு பயமும் எடுத்துடுது பசியும் வந்துருச்சு இவ்வளவு நாளா நம்மள நேசிச்சு அந்த நம்மளை விட்டுட்டு நினைச்சு ரொம்ப துக்கத்துல அழுதுகிட்டே இருந்துச்சான் யாரும் வரமாட்டாங்களான்னு சொல்லி சோகத்துல அமைதியா இருந்துச்சு திடீர்னு பயங்கர காத்து நிறைய இலைகள் வந்து விழுந்துச்சான் இலைகள் நிறைய விழ வில அது ஒரு மேடு மாதிரி ஆயிடுச்சான் கிணத்துல அந்த கழுத அது மேல ஏறி வெளியே வர முயற்சி செஞ்சுதான் அது முயற்சி செஞ்சு வெளியே வந்து கம்பீரமா நடந்துச்சான் கடவுளுக்கு நன்றி சொல்லிச்சான் இயற்கையை அனுப்பி தன்னை காப்பாத்தின கடவுளுக்காக நன்றி சொல்லிச்சான் இப்ப கழுத தைரியமா வெளியே கம்பீரமா நடந்துச்சான் நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு தோல்வி நம்மளை கைவிட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது இந்த கழுதைய போல நமக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம சரியா பயன்படுத்தி நம்ம வெளியே வந்து ஜெயித்து காட்டணும் இதுதான் நம்ம இந்த கதையின் மூலம் கற்றுக்குறோம் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க, பண்ணுங்கள் you.